Hi friends, welcome to Tasty Cookings. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கூட்டு தான் பார்க்க போறோம். பொரியல் தான், புடலங்காய் பொரியல். இது ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்த்தறலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் புடலங்காய் எடுத்துக்கேன். இத பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். இந்த pan ஹீட் ஆகும். தேவையான அளவு oil ஆட் பண்ணிக்கிறேன். oil சூடானதும் அதுல ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இது நல்லா வதங்கி வரணும். அதனால் இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம காய் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி அளவு வெந்திருக்கு. சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. அதனால் சின்ன வெங்காயம் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புடலங்காய் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஆயிலே தான் வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கணும். பார்க்க அப்படி சூப்பராக இருக்குது. க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு காய் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம் ஆல்ரெடி ஒரு அரை வேக்காடை வேக வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு இல்லாட்டால் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த கடலைப்பருப்பு உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இதை நம்ம வேக விடணும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. பாருங்கள், இப்போ இதை நல்லா வேக விட்டுக்குருவோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். புடலங்காய் கூட்டுக்கு இப்போ தேங்காய் பேஸ்ட் பண்ணணும். நான் 2 செல் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 4-5 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி விட்டு அலசி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்று போல் இந்த தேங்காய் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ரசம் கட்டிப்பருப்பு வைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி பொரியல் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ திரும்ப இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு குக் ஆகி வந்துட்டு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. லைட்டாக நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு சேர்த்த தண்ணி மட்டும்தான். இப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விடணும்னா வற்ற விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி பதம் பார்த்து நீங்கள் வற்ற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்கையில். இதை நம்ம அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சு வெறும் ஆயிலே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றின பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.